கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சிவாகம புத்தகத்தை எப்படி படிக்கணும், ஏன் இந்த கேள்வி, ஏங்க இந்த கேள்வி? அல்ல, ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு வந்தார், புக்கு படிச்சிங்களா? அப்பப்போ அங்கங்கே ஒன்று ஒன்று படித்தேன். இப்போது ஒரு சீரியல் பார்க்குறோன்னு வச்சிங்க, தொடரணும்னு போடுவான், அது ஒரு ஒழுக்கம் இருக்கும். இப்போ கீதாவுக்கு என்ன ஆயிடுச்சு, ராஜேஷுக்கு ரூட்டு விட்டு இருந்தாலே, ஆமாம், கீதா பொண்டாட்டி சுரேஷ் பொண்டாட்டி கூட லிங்க் வச்சிருந்தாலே, இந்த சுரேஷ் பொண்டாட்டி எப்படி கெடுக்குது, சுரேஷ் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம், இதுனா நம்ம என்ன பண்ணுவோம், கண்டினியூஷன் ஆயின்னு இருக்கோம். பாராத்தியில் கூட எழுந்து என்ன பண்ணுவா பார்ப்போம், இல்லை ஆட்டோவில் போக கூட ஃபோன் பண்ணி கேட்போம், ஆமாம் கீதா அண்ணா சொல்லுவாங்களா இல்லையா, அம்மி 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 மீதிச்சு அருந்ததி திதி பார்த்து குலமகள் வீட்டுக்கு கொண்டு வரும் சீதனும், மெட்டி 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 ஒலி தான், மெட்டே போடாத கூட எங்கே ஒலி இருக்கும், சித்தி யோ. ஒரு சீரியல், ஒரு கதை புக்கு, நான் சொல்றது யாரோ ஒருத்தர் மர்ம நாள் நாவல்லாம் நானும் அதெல்லாம் போச்சுக்கிறேன். இந்த கேபி கந்தசாமி இந்த சாமியெல்லாம் இருக்கும், பேயெல்லாம் கதை, மூணு பொம்பளையும் வந்தாங்க காட்டில் அப்படி போனாங்க, அந்த இன்ஜினியர் அப்பப்போ செத்துருவார், இதெல்லாம் விடுறதே இல்லை. ம் போய் இல்லை, வார பத்திரிகையில் தொடர் போட்டுருவானு, இன்னும் மோசம், அதுக்குன்னு அந்த பேப்பரை வாங்கி பத்திரிகை வாங்கிட்டு வந்துடுது, அது கதவு தர காற்று வரட்டும், அல்மான் இது அத்தனைக்கும் ஆசைப்படும், இதெல்லாம் எப்படி விளம்பரானாங்க? இது மாதிரி ஒரு புக்குன்னா ஒரு ஒரு இது இருக்கணும், ஒரு நாட்டு இருக்கணும். ஒரு சிவாமத்தை எப்படியா படிக்குது, அவ்வளோ பெரிய புக்கு அது வர, நீ வேலை போய் ஐட்டம் நான் வாங்கிட்டேன் வர, வாங்கி கையில் வச்சுருந்தா பண்ணுறது தெரியல, எப்படி படிக்குதுங்க புக்கு, இவ்வளோ பெரிய புக்கு இது எப்படி படிக்குது, டென்ஷன் ஆகிட்டு இருப்பான், மயக்கம் கூட பண்ணிருக்கோம், இவ்வளோ பெரிய புக்கு என்ன, எத்து பச்சை நாலு நாள் பாட்டு வரி வரி கீழே கீழே என்னமே எழுதி வச்சுது, என்ன அவன் நாலு வரி எழுதி வச்சுனா கூட ஒரு நாலு வரி எட்டு கீழே ஒரு வரி வர எழுதி பின் குறிப்புன்னு வர வச்சுனான், என்னத்தை படிக்குது இது, என்ன என்ன இது, வர 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன்னு டென்ஷன் ஆகிட்டு இருப்பான் முடியுது. சிவாகமத்தை எப்படி படிக்கிறது பார்த்துக்கிறீங்களா, இது நாள் வரைக்கும் சிவாகமம்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா, எல்லாம் திருமந்திரம் திருமந்திரம் தான் சொல்லியிருந்தாங்க, நல்லவேளை ஒன்றும் கொடி பிடிக்கல, இந்த மாதிரி ஒரு புக்கு எழுதிறாரு என்னன்ட்டே, நாங்கள் சைவ சித்தாந்திங்க திருமந்திரம் சொல்லியிருந்தோம், அந்த மனுஷன் என்ன ஆகிட்டான், சிவாகமம் ஆகிட்டான் அப்படின்னா, நீதிபதி முன்னாடி போய் திரும்ப நான் கடிக்கணும் எழுதுங்கன்னு கண்ணம் வர விஜயபுரி கண்ணுக்கு ஒரே சந்தோஷமாயிடும், திரும்ப வந்துட்டியா கோர்ட்டு முன்னாடி போய் ஜட்ஜிக்கிட்ட அங்கே திமராக பேசியதில்ல, ஆன்லைனில் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வர சொன்ன இல்லை, இப்போ ஜட்ஜிக்கிட்ட வந்து என்ன பண்ணேன், ஓடுங்கடா ஒரு கேஸ்ன்றேன் நான் என்னன்ட்டே, சிவாகமம்ட்டு நல்ல வேலை அதுலேயே போட்டு வச்சுருவேன் சைடில் 136 அந்த பாட்டை போய் பச்சிரு, இப்போ அது வர பார்த்துருப்பானுங்க, அதனால தான் கம்முனுக்குறானுங்க, இப்போ இவ்வளோ நாள் பச்சிருந்தவங்க எப்படி பச்சிருந்தான், அது மாதிரி நீயும் பச்சிக்க வேண்டியது தானே, அப்படியே புக்கை திறந்து வச்சுட்டு என்ன அதே, ஒன்று அவன் தானே ரெண்டு இன்னொரு பாட்டு என்ன அப்படி தானே, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறை பொருள் கூறிடின், நல்ல ரிதம்மா பாடு, பாட்டு புக்கு எடுத்து வச்சுக்கினேன், அதுமாரி பாட்டுங்கள்லாம் என்ன பண்ணு சந்ததிங்களா வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பாட்டை என்ன பண்ணிப்பாரு, நல்ல உணர்வாக பாடிறாங்களா இல்லையா, பாடு சார், புக்கை படி சொன்ன பாட கத்துறீங்க, இப்போ புக்கை நான் எப்படியா படிக்கிறேன், ஒன்றும் கிடையாது, மேலட்டியை பாரு, மேலே சிவாகம் போட்டு நம்பர் போட்டிருக்கோம், அந்த நம்பரை போய் பார்த்துட்டு ஓகே இந்த புக்கு பேர் சிவாகம் தான் முடிவுக்கா, இது வரைக்கும் திருமந்திரம் ஏமாத்திருந்துக்காங்க, இது பேர் என்ன சிவாகம், ஆனால் கீழ் பிராக்கெட்டில் திருமந்திரமும் போட்டுக்கிறான் ஆள், ஏன்னா புரியாமல் போயிடுபோது வேறு எதுவும் புக்கு படிக்கணும்ன்ட்டு, திருமந்திரம் தான் சிவாகமும் வேஷம் பண்ணிட்டு வந்துக்குது, இது வரைக்கும் மறைச்சி வந்துருக்குறாங்க, என்ன பண்ணிடுறாரு அவுத்து காமிச்சிக்கிறாரு, ஆ இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க மூடி வச்சுருந்தாங்க, அப்போலாம் ஃபர்ஸ்ட் நைட் போனோன்னா டவுசர் போட்டே போவாங்களாம், நிறைய பேர் எனக்கு சொல்லிடுறாங்க எங்கள் பாட்டிங்கெல்லாம், இப்போ இந்த பிள்ளைங்களாம் 10 மாதத்தில் 9 மாதத்தில் பிள்ளை வந்துடுச்சு, எனக்கு 9 மாதத்தில் பிள்ளை வந்துடுச்சு, தப்பு தான் செஞ்சுருப்பேனே சொல்கிறோங்கிறான், இப்போ பின்னாடி முன்னாடி இப்போ மாமா பொண்ணு தானே போய் ஏதோ பண்ணிட்டு வந்து ஆளு நினைச்சுருக்குறோம்னு இருப்பான், நமக்கு நான் வந்து நம்ம சிவசிவான்னு இருந்தால் அது வந்துச்சு, அது அது பிரச்சனை, யோ இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா சிவாமு படி சொன்ன, ஊருக்கா சட்னியெல்லாம் எதுக்கு, இட்லி புட்டு கம்முன்னு மூங்கிட வேண்டியது தானே, இல்லை எல்லாத்தையும் மிக்சர் போட்டு அடிச்சு குச்சிட வேண்டியது தானே,
எதுக்கு தஞ்சனே வச்சுக்கிறாங்க? ஒரு முறை என்ன பண்ணா, ஆ டிப் பண்ணி டிப் பண்ணி, அது மாதிரி டிப் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குறேன். நல்லா இதா இல்லை கேட்காதுன்ற நான் எதுக்கு கேட்குற? அப்போ இதெல்லாம் சொல்லணும் தானே. அப்போ அந்த சிவாகமன் இந்த புக்கை முதல்ல தலைப்பை பார்த்துரு. ஒரு பொம்மை போட்டு ஆறு வச்சுது, பொம்மை போட்டு ஆறு குருனை வச்சுது, அதுக்கு ஒரு நம்பர் போட்டு வச்சுது, அதை போய் பாரு. ஓ நம்ம அண்ணன் தான் இந்த கதையை சொல்லிக்கிறாரு. எந்த கதையை? ஆறு குருடை யாருன்னா அந்த ஆறு மதம் தான். அப்போ ஆறு மதமும் என்ன பண்ணலை? மொழியானிய பார்க்கல. மொழியானிய நீ பார்க்காதனால மொழியானிய நான் காட்டுறேன் சிவாமுகத்தில், என்ன பண்ணுறேன் உனக்கு, என்ன நீ கண் திறந்து பாரு அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ண அட்டியா அதில் போட்டிருப்பேன். கதையெல்லாம் சொல்லியிருப்பானுங்கடா, காணாமல் போயிட்டேன்னா சொல்லுவாங்க. எட்டனா எகிரி உச்ச ஒருத்தன செருப்பு கச்சிச்சு அவன் மாட்டிக்கினாரு ஒருத்தர், அதை போட்டிருப்பேன். உள்ளே போ, உள்ளே போனால் அதில் என்ன பண்ணியிருப்பேன், எங்கெங்கே என்னென்ன பாட்டு, என்னென்ன தந்திரம், என்ன நல்லாயிருக்கும், போ இண்டெக்ஸ்லாம் தள்ளிட்டு உள்ளே போ படி. ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு படி இல்லை ரெண்டு படி நாலு படி மூணு படி உன் டைமை போத்துது படி, கீழே விலகு இருக்கும் படி. அதுக்கு ஒரு நூல் வர ஒத்துக்கிறேன் வச்சுருக்கு, முடி வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணேன், டெய்லி ஒரு நாலு நாள் காலைல காலைல என்ன பண்ணேன், இப்படி எப்படி படிக்கணும் இப்பா சார், காலையில் எப்படி படிக்க முடியும், பல் வளர்க்கணும், பேஸ்ட் போனோம், கக்கூஸ் போனோன்னா தப்பே கிடையாது. இப்போல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட் ஆயிடுச்சா இல்லையா, கக்கூஸில் வெய்யாம் முக்கியத்து போய் பேரும்போது முக்கிய முக்கியனே பாரு, எப்படி வேணா பாரு, தப்பு கிடையாது. நான் தப்பு சொல்கிறேன், கிண்டலாக சொல்கிறேன், இல்லை சீரியஸ்லி டாக்கிங், உனக்கு டைம் எங்கேயுமே இல்லை, என்ன பண்ணுறது இப்போ நானே வேலை இடம் தான் மிச்சம் வச்சுக்கிறேன், புக்கு எடுத்துமோ எங்கே வச்சிரு, நான் ஒன்று பூஜை அறையிலாம் வைக்க சொல்லலை, எங்கே வெய்ய, டாய்லெட்டில் எடுத்து போய் ஒரு ஸ்டாண்டு ஒன்றும் எப்படி வச்சுக்கோ, எதனா வெய்யி, அது ப்ளஷ்ஷை அவுட் பண்ணி மூடிட்டு கூட மேலே வச்சிரு. நான் சொல்லுது வேற என்ன இது கீச்சு ப்ளஷ் அவுட் பண்ணிட்டு போகிறாங்க, இல்லை டெய்லி ஒரு பேப்பர் கீச்சு தொச்சு போட்டாலும் என்ன பண்ண முடியாது. ஐயோ என்னயா, ஆமாம் ஏன் புக்கு அந்த பேப்பர் தொடங்காதே என்ன, ஆ லக்ஷ்மின்றது விட்டு வந்துட முடியுமா நான் பேப்பரை, அங்கே பேப்பர் தான் சுற்றி வச்சுக்கிறான் ஆஸ்திரேலியாக்கெல்லாம் போனான், ஆமாம் அது இழுத்தாக்கா லட்சுமி வந்துருந்தாங்க அது ரவுண்டா, ஆ அப்படி கூட தொச்சு போட்டுரு, இல்லை அதையே பட்சினேவா அதுலயே ஒரு எழுத்துலையும் ஒரு எழுத்து சொல்லியிருப்பாரு, டே இதை உணர்வோட படிடா இல்லைன்னா அத்தனை எழுத்தும் நீர்மலை எழுத்துன்னு அவரே சொல்லியிருப்பாரு. அதுக்கு விளக்கமும் நான் சொல்லியிருப்பேன், டெய்லி நாலு நாள் பட்சி வந்துருக்கு மனசு கஷ்டப்பட்டு, ஒரு பத்து நாள் பொறுத்து பாரு உன் மூஞ்சி மாறிட்டுருக்கோம், உன் மனசே மாறிட்டு இருக்கும். அந்த புத்தகம் அந்த தந்திரங்களை செய்யும், அந்த புத்தகம் என்ன பண்ணா அந்த மாதிரி ஒரு தந்திரத்தை செய்யும். உனக்கு புரியலன்னா படிச்சுப்பாரு, எங்க கூட வச்சு படியே, டார்ஜெட்ல கூட வச்சு படி, கொஞ்சம் மதிப்பேன்னு என்ன பண்ணிக்கா, எங்கன்னா வச்சுக்கோ, உன் பூசில உன் பூசை அறையில் இருக்கிற அத்தனை படமும் வேஸ்ட்டு அந்த புக்கை பச்சானா, அத்தனை படமும் சைவம் அசைவம் வைணவம் மைனவம் அதெல்லாம் எதுவும், அந்த ஆறு குருனே கழிச்சு கீச்சு கீச்சு போட்டிருப்பான் ஆளு படிச்சு நேவா, 3000 பாட்டை படிச்சு முடிச்சிரு நீ வேற ஆளாயிட்டிருப்ப, புரிஞ்சிட்ருக்கோம் உனக்கு நிறைய வாழ்க்கையில், புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு, வாழ்க்கையில் நான் ஒன்றும் சொல்லலாம் அப்படி நல்லதெல்லாம் நடக்கும் உனக்கு அதிசயம்லாம் நடக்கும் அப்படிலாம் கிடையாது. இது மத நூல் அல்ல, மனித மனதை சரியாக்குற ஒரு அற்புதமான ஒரு நூல். என்றைக்கும் நம்ம தாத்தா மாடு மேய்க்கிற ஒரு தாத்தா என்ன பண்ணிட்டு போயிடுறாரு, ஏஜிட்டு போயிடுறாரு, எவனோ ஒருத்தன் மேலேருந்து உள்ளே போட்டான்னு போய் சொல்லி தெரிஞ்சுக்கிறானுங்க, இதை வர பட்டச்சின்னு நிறைய பேர் பேசுகிறானுங்க. இதுக்கெல்லாம் நீ பட்டலாச்சின்னு படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீ பட்டடிக்க வேண்டிய குங்கம் போச்சுன்னெலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு, இல்லையா ஒரு பக்கத்தை எடு ஸ்னாப்ஷாட் எடு நாலு சீன் இதை வச்சுக்கோ, என்ன பண்ணு வண்டியில் போகும்போது வரும்போது கேபில் உட்காந்துக்கிறேன் இல்லை பஸ்ஸில் வேலை செய்கிற டைம் எடுக்குது இப்போ டீ குடிக்கிறேன் போதெல்லாம் என்ன பண்ணு, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கினேன், இந்த புக்கை தூக்கி திரிய முடியாது உன்னால், என்ன பண்ணு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஒரு நாலு வரி டெய்லி நாலு நாள் டெலீட் பண்ணுற ஃபஸ்ட்டு, ஏன்னா அது ஸ்டோர் ஆகிடுச்சுனாக்கா ஃபோன் பத்தாது அப்புறமா, நீ எவ்வளோ இது வச்சுக்கிறே தெரியாது எனக்கு, உன்னோட ஃபோட்டோ நிறைய ஆகிடுச்சுனாலும் வேஸ்ட்டாக போயிடும், டெலீட் பண்ணுற திரும்ப திரும்ப எடுத்து படி. இந்த மாதிரிலாம் படிக்கலாம் அந்த புக்கை, எப்படி படிக்கிறது இப்போது உன் இஷ்டம், இவ்வளோ சாய்ஸ் இருக்குது அதில், ஏன்னோ வாங்கிட்டோம் வீட்டில் வச்சு வெளியே ஷோ கேஸில் வச்சுட்டா பார்க்குறவங்களாம் இவ்வளோ பெரிய தடி புக்கு என் வீட்டில் இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம், நிறைய பேர் அப்படி தான் வச்சுக்கிறான் நிறைய புக்குங்களே, புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு. நான் கூட அது மாதிரி தடியாக புக்குங்களாம் வாங்கி வச்சுருந்தேன், தேவார திருவாசக பாடல்கள் தேவார பாடல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ் பெஸாக தடியாக இருக்கும் வாங்கி வச்சுருந்தேன், நான் சும்மாலாம் வாங்கி வச்சல நான் படித்தேன். இந்த 63 நாள்கள் சேர்க்கிறார் எதுனா அந்த பெரிய புராணம் இதெல்லாம் உண்மைதானான்னு படிச்சுக்கிறேன் நான், கதை கதையாக சொல்லியிருப்பாங்க, கதைக்கெல்லாம் விளக்கம் நான் சொல்லியிருப்பேன், இதில் அந்த மாதிரி கதைங்களுக்கும் விளக்கம் இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் கதைங்களெல்லாம் எங்கே சொல்கிறேன்னா இதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு புரிஞ்சதை சொல்லுங்கிறேன், கல்லை கட்டி ஒருத்தன் கடலில் போட்டால் வேலை வர முடியுமா, அப்போ கல் வேறு என்னவோ சொல்லிடுறானுங்க, வேறு எதை தான் சொல்லியிருக்க முடியும்னு நான் யோசித்தேன், அதனால தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அந்த கதையெல்லாம் சொல்லினேன். அப்போது அந்த திருமந்திரத்தை அல்லது சிவாகமத்தை திருமந்திரம்னு சொல்லியே பழகிட்டு இருந்தீங்கன்னா திருமந்திரன்னே சொல்லு, புக்கை பார்க்க பார்க்க உனக்கே என்ன ஆகிடுவேன், இப்போல்லாம் கேட்குறவங்களாம் என்ன தான் கேட்குறாங்க ஃபோன் பண்ணியே, சிவாகமம் கிடைக்குமா, சிவாகமம் போஸ்டல் பண்ணுறீங்களா, கொரியர் சர்வீஸ் உண்டா, சிவாகமம் எப்போ வாங்கலாம்,
உங்க கையிலேயே கொடுப்பீங்களா? நான் சொன்னேன், அம்மா எல்லாத்தையும் என் கையிலேயே கொத்துனுக்க முடியாது, அதுக்கு ஒரு ரெண்டு கை நாலு கையெல்லாம் வச்சுருக்கிறேன் சொல்ல முடியாது. கொரியர் போட்டேன்னா கொரியர் கை தான் இந்த என்ன பண்ண உங்க கையில் கொடுக்கும், அதனால என் கையிலேயே சொல்ல முடியாது. ஆனால் அது யார் தான் எது இந்த என் கையில் டைப் பண்ணேன், எழுதலை டெய்லியும் திரும்ப அதெல்லாம் என்ன பண்ணேன், ஃபேஸ்புக்கில் போயிட்டு எழுதினேன். சுமார் ஒரு நாலஞ்சு வருஷம் உழைப்பு அது, ஒரு நாள் ரெண்டு நாள் உட்காந்து எழுத மாட்டேன், படிச்சுட்டு திரும்ப படிப்பேன், புரியலனா திரும்ப படிப்பேன், திரும்ப எழுதுவேன், திருத்தி எழுதியிருப்பேன். அந்த மாதிரி இதை தாண்டி என்ன தவறு இருக்குது, எழுத்துப்பிழை இருக்குதுன்னா அதையும் என்ன பண்ணேன், அடுத்த வாட்டி ப்ரெஸ்ஸில் வரும்போது என்ன பண்ணிக்கலாம், திருத்திக்கலாம். கருத்துப்பிழை ஏன்னா புரியல தப்பாக இருக்குதுன்னா கேளு. ஆனால் எடுத்த உடனே கருத்துப்பிழை வந்துடுமா இல்லையா, எல்லாம் திரும்ப வந்துடணுங்கிறாங்க, நீ சிவாகம்னு சொல்லி உல்டா பண்ணுகிறியான்னு கூட கேட்கலாம். அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாதுக்காக என்ன பண்ணி வச்சுக்கிறேன், மாமா பாட்டு நம்பர்லாம் போட்டு வச்சுக்கிறேன், எவிடன்ஸ் கொடுத்துக்கிறேன். சொல்ல முடியாது, நீதிமன்றத்துக்கு போய் திரும்ப கை கட்டி அந்த கண்ணை வெக்க பண்ணுற மாதிரி கிருஷ்ணா கோயந்தா அண்ணாலும் நின்னாலும் நிற்கலாம், அவங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? அண்ணா ஏன் வலிக்கும்ல, நமக்கு வலிக்கும் போது போய் என்ன பண்ண முடியாது, யாரோ ஒத்தாச்சு கைத்து பிடிச்சின்னு சொல்கிறா கடவுளுக்கு தான் இல்லையானா என்ன பண்ணுறது, இருந்தால் போது இல்லைன்ட்டு வந்துட வேண்டியது தான். ஏன் அழுத்த அழுத்த எப்படி இதே கோயத்தை பிடிச்சி நெருக்கின்னு சொல்கிறான் கடவுளுக்கு தான் இல்லையா சொல்லு, இல்லைன்னு சொல்லி விட்டுறேன்றா என்ன பண்ணுவேன், ஐயோ சாமி இல்லவே இல்லைன்னு ஏன் கையெழுத்த விடணும் பாரு, புரிஞ்சுச்சா? நீ அந்த நேரத்தில் வந்து பார்த்து ஐயா போய் சொல்லிட்டாரு என்ன பண்ணும், வீடு எடுத்து கூட போடுவான் பாரு இவர் கடவுள் இல்லைன்ட்டு கூட போடுவான், நீ தான் உஷாராகணும். ஏன் என்ன மாதிரி என்ன பண்ணலாம், என்ன உணவு பண்ணலாம், மனுஷன் பயத்துக்குள்ளானவும் தான் சாப்பிட்டானது தான், இவ்வளோ பேசுகிறேன் நான் கோபமாக பேச்சுங்க நான் கத்தி எடுத்து கொடுத்தேன்னா அது மாதிரி, நீங்கள் எதனா பேசுகிற கணக்காமல் இருக்கலாம், கத்தி குத்துட்டா இப்போ வரவங்களாம் எப்படின்னா வாங்கிட்டான்னா ஆவான், இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் துப்பாக்கி வாங்கி வந்துடுவான், ஒன்று ஒன்றால் போனால் தழுவிட்டு அனுப்பிட்டாலும் அனுப்புவாங்க உங்களே, ஏன் சேஃப்டி தான், நீங்கள் எதுவும் பண்ணாத வரைக்கும் வந்து பேச்சுக்கல நான் சொல்லிருத்தே, எப்படியும் செருப்பு கட்டி தான் மேலே அனுப்புகிறாங்க, ஆனால் செருப்பு எடுத்து விசிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு. ஏன்னா மோசக்கார பாய்ங்களாங்கிறேன் அந்த உலகத்தில் மட்டமான சிந்தனையாளர்களாக இருக்கிறான். ஸோ திருமந்திரத்தை உணர்வோட படி, எங்கே வேணா வச்சு படி, டெய்லி ஒரு நாலு நாள் இல்லை அஞ்சு அஞ்சு உங்கிஷ்டமாக படி, சுதந்திரமாக படி, படி வாங்கா கட்டியும் பரவாயில்ல படிக்கா கட்டியும் பரவாயில்ல, யார் பிரச்சனை இல்லை, சுதந்திரம் உனக்கு இருக்குது எப்படி வாழலான்ட்டு. பட் நமக்கான நம்ம தாத்தா எப்போ என்ன பண்ணிடுறாரு, தமிழில் நீ பிறந்துட்டியானா இந்த புக்கை நீ கட்டாயம் வச்சாகணும், நீ ஒரு தமிழில் பிறந்து தமிழ் தெரியும் உனக்குன்னா என்ன பண்ணலாம், இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணி கூட படி, தப்பு கிடையாது. யாருன்னா தமிழ் தெரிஞ்சவங்கிட்ட கூட உட்கார வச்சிங்கன்னு படிங்கன்னு சொல்லிட்டு படிக்க வச்சுட்டு காதில் கேட்டு மொழி பெயர்த்து கூட சொல்ல சொல்லு, தப்பு கிடையாது. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களாம் இங்கிலீஷ்லாம் படிச்சுட்டுக்கிறாங்க, இல்லை உனக்கு தமிழ் தெரியும், அந்த வீட்டில் தமிழ் தெரிஞ்ச ஒரு தாத்தா இருக்கிறாரு, நீ இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இல்லை ஃப்ரெஞ்சு படிச்சுட்டுக்கிறேன்னாக்கா தாத்தா கிட்ட சொல்லி படிக்க சொல்லிட்டு கேளு. குழந்தையிலேருந்து எல்லாரும் படிக்கலாம், எந்த வயசுக்காரங்களும் பண்ணலாம், படிக்கலாம், எங்கே வேணால் வச்சுன்னா, நீ டாய்லெட்டில் முக்கிய நிறுத்த தாத்தா வெளியேது படிக்கிட்டோம், தப்பு கிடையாது. புரியுதானே சொல்கிறேன்ட்டு, பாட முடியும்னா எல்லாத்தையும் பாடிலாம் ஓதுவாரெலாம் பாடிலாம் வச்சுக்கிறாங்க, இந்த இந்த 3000 பாட்டியும் ஓதுவாருங்களாம் நிறைய பேர் பாடிக்கிறாங்க, அவங்க புரிஞ்சினாங்களே இல்லையா அவங்க பிரச்சனை, அவங்களாம் கூட திருமந்திரம் தான் சொல்லிட்டு போயிடறாங்க சிவாவுன்னே, அப்போ அவங்க ஓதிட்டு மட்டும் போயிட்டுக்கிறாங்க, ஓதி உணரல, உணர்ந்தா சிவாகமம், உணர் அதுனுக்கு திருமந்திரம், இப்போ இது வரைக்கும் உணராமங்கிறானுங்க, உணர்ந்தா அது பேர் என்ன, சிவாகமம், உணரலன்னா திருமந்திரம் தான். சிவாகமத்தை ஒழுங்கா படி நல்லா இருக்கு. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.